அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே, உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களே, சகோதரர்களே, முடிந்தவர்கள் இதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மன்னார் காக்கையான் குளம் என்று சொல்லக்கூடிய சிறிய கிராமத்தில் வசித்து வரக்கூடிய முகமது சயாம் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய 11 வயதுடைய ஒரு சிறுவன் தான். இவர் கடந்த 8 வருடங்களாக தல்சீமியா மேஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார். இவருடைய தாயார் ஒரு டீச்சர், தந்தை ஒரு விவசாயி. ஒரு வறிய குடும்பத்தில் இருந்து கொண்டு மாதத்தில் 20 நாளைக்கு ஒருமுறை வவுனியாவில் இருக்கக்கூடிய அரச மருத்துவமனைக்கு கொண்டு சென்று 5 நாள் தங்க வச்சு குறைந்து கொண்டு வரக்கூடிய இவருடைய உடம்பின் இரத்தத்துக்கேற்ப புதிய இரத்தத்தை உடம்பில் ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய நோய். இவருடைய வீட்டிலும் உம்மா பாப்பாவுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய சில ட்ரீட்மெண்ட்களை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இவருடைய இரத்தத்தின் அளவு நிலையை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிலுள்ள அயனுடைய அளவுகோலை பார்த்து கொண்டே இருக்க, எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று பாருங்கள். அந்த 20 நாளைக்குள்ள மறுபடியும் இவருடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் அளவு குறைகிறது. மீண்டும் அதை சரியான நிலைக்கு கொண்டு வர புதிய இரத்தம் ஏற்றப்பட வேண்டும். இப்படியான கஷ்டத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அவல நிலையிலிருந்து, இந்த கொடிய நோயிலிருந்து, இந்த பிள்ளை படக்கூடிய இந்த கஷ்டம் துன்பங்களிலிருந்து இவரை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவசரமாக இவருக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சொல்லக்கூடிய அதி உயர் மிக விலை வாய்ந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை அவசரமாக பண்ணியாக வேண்டும். அதற்கான தொகைதான் 1,36,50,000. இந்த தொகையை பிறட்டுவதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லா இடத்திலும் முயற்சி செய்து பண்ணிவிட்டு தான் இப்போது சமூக வலைத்தளங்களில் இதை அல்லாவின் பெயரால் உதவி செய்ய முன்வரக்கூடியவர்களிடத்தில் முன்வைப்போம் என்ற ரீதியில் அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். இந்த ஏழை தாய் தகப்பனிடத்தில் தற்போது இருக்கக்கூடிய தொகை வெறும் 12 லட்சம் மட்டும்தான். ஏதோ ஊரை சேர்ந்த சில சகோதரர்கள், வெளிநாடுகளில் உள்ளவர்கள் எல்லோரும் உதவி செய்த அடிப்படையில் 12 லட்சத்தை வைத்துக் கொண்டு மிகுதியாக தேவைப்படக்கூடிய அந்த 1,25,00,000 பணத்தொகையை அல்லாவின் பெயரால் உங்களிடத்தில் சதக்காக்களாக நன்கொடைகளாக எதிர்பார்க்கிறார்கள். இதனை கொண்டு அந்த வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று உடனடியாக தங்களுடைய பிள்ளை பல வருடங்களாக படக்கூடிய கஷ்டத்தை போக்கிவிட முடியாதா, அந்த பிள்ளையை அதிலிருந்து பாதுகாத்து அந்த பிள்ளையுடைய உயிரை காற்றவர்களாக அந்த உமாவும் பாப்பாவும் அவர்களுடைய பிள்ளையை பாதுகாப்பதற்காக உங்களையும் என்னையும் கூட பிறந்த சகோதரர்களாக நினைத்துதான் உங்களுடைய தயால தன்மை மீதும் நல்லுள்ளத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாவின் உதவியை எதிர்பார்த்து உங்களிடத்திலே உதவிக்கரம் நீட்டுகின்றார்கள். அவருடைய தாய் சொல்லும் அந்த விடயங்களையும் சற்று கேளுங்கள். எனது பெயர் சஃபீரா. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருவர் ஏழை படிக்கிறார், மற்றவர் சயாம். என்ற கணவர் ஒரு விவசாயி. இவருக்கு 10 வயசு. இவருக்கு 2 வயசுல இருந்து நாங்கள் பிளட் எழுதிட்டு இருக்கிறோம். இவர் வந்து தலசீமியா மேஜர் நோயினால் பாதிக்கப்பட்டு நாங்கள் 8 வருடங்களையும் தாண்டி ஒவ்வொரு மாதமும் பிளட் எழுதிட்டு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 5 நாள் 6 நாட்கள் வைத்தியசாலையில் தங்கி இவருக்கு உரிய சிகிச்சையை செய்துட்டு வாரோம். இந்த பிளட் ஏத்துறைங்கிறது இவருக்கு ஒரு தற்காலிகமான ஒரு சிகிச்சை முறை தான். வர நோய்க்குடைய நிரந்தரமான தீர்வு இந்த பிளட் ஏத்துறது இல்லை. அந்த பிளட் ஏத்துறதால இவருக்கு அயனின் அளவு அதிகரிக்குது. அதிகரிக்கும் போது நாங்கள் அதை பம்ப் ஓடுறோம் கட்டுப்பாடுகளை வச்சுட்டுக்கிறதுக்காக வேண்டி. இதோட 10 மணித்தியாலங்கள் இந்த புக்குள்ள போட்டு வைப்போம் மருந்து. அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்து இவருக்கு இந்த போன் மரோ டிரான்ஸ்பிளான் என்று சொல்கிற சிகிச்சையை செய்வதற்கு தீர்மானித்து இந்தியா டாக்டர் அவர்கிட்ட கொண்டு போய் இவரை காட்டணும். இந்தியா குளோபல் வைத்தியசாலை மேலூரில் இருக்குது. காட்டின நேரம் இவரோட உடல் கண்டிஷன் நல்ல நிலையில் இருப்பதாகவும், இவருக்கு வந்து சிகிச்சை செஞ்சார். இந்த 11 வயசுக்கு 11 வயசு தொடங்கிட்டு இதுக்குள்ள அவசரமாக சிகிச்சையை செய்வதன் மூலம் இவரை பூரணமாக குணப்படுத்தி ஒரு சாதாரண நிலைக்கு இவரை கொண்டு வர முடியும் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இந்த 11 வயசுக்கு 3 காலில் அது அவசரமாக செய்ய வேண்டிய தேவையில்லை, கட்டாய தேவையில்லை இருக்கிறோம். எங்களுக்கு போன் வந்து போன் மெரோ வந்து என்ற மூத்த மகன்லேருந்து தான் போன் மெரோ எடுத்து செய்கிறோம். இவருக்கும் இந்த மூத்தவருக்கும் அந்த போன் மரம் வந்து 100% பொருந்தது. அப்படி பொருந்துறதால செய்கிறது இலகுவாக இருக்குதுன்னு சொல்லியும், அதால் எங்களுக்கு 75 லட்சம் ரூபாய் எங்கள்கிட்டயே சொந்தமாக இருக்கிறதால 75 லட்சம் ரூபாய் எங்களுக்கு குறைவு. 1,36,00,000 ரூபாய் தேவைப்படுற நேரத்தில் நாங்கள் வெளியில் இருந்து எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் 75 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அப்படின்னா எங்களுக்கு 2 கோடிக்கு மேலே போகக்கூடிய நிலைமை.
ஆனாலும் வந்து அல்லாஹ்வின் கிருபையால் எங்களோட மூத்தவர்கள் போன் மெரோ மெச்சாக நம்பளால் 100 பேசணும் 1,36,00,000 ரூபாய் தான் தேவைப்படுகின்றது. அந்தளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லாத காரணத்தினால நாங்கள் இந்த வசூல் செய்தாவது தனவந்தர்கள்ட்ட உதவி பெற்றாவது எங்களோட பிள்ளைகளை எதிர்காலத்துக்காக வேணும்னா இந்த சிகிச்சையை போன்மெரோன்ஸ் சொல்கிற சத்திர சிகிச்சையை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்து இந்த நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களாலேயும் முடியுமான உதவிகளை என்ற பிள்ளைகளை எதிர்காலத்துக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் தந்துடுவோம்னு சொல்லி உங்கள்கிட்ட மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்கின்ற அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் நோய் நொடிகளற்ற வாழ்வையும் உங்களது வாழ்வில் செல்வ பாக்கியத்தையும் வரக்கத்தையும் தந்தார்கள்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றோம். ஜஸாகல்லாஹ் கைர். பாருங்கள் நண்பர்களே, வெறும் 11 வயதில் துள்ளி குதித்து விளையாடும் அந்த வயது பருவத்தில் மாதாந்தம் வைத்தியசாலைக்கு சென்று ரத்தம் ஏற்றி கொண்டு தன்னுடைய உயிருக்காக இந்த பிள்ளை போராடி கொண்டு வருகிறது. இவருடைய வாழ்க்கையை செலுத்து இவர் நல்ல முறையில் வாழ்வதற்கு நாம் எல்லோரும் உதவி கை கொடுத்தோம் என்ற ஒரு ஆத்ம திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கஷ்டத்தை போக்குபவர்களுக்கு, அதற்கு உதவுபவர்களுக்கு, அதற்கு உறுதுணையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கஷ்டங்களை போக்குகின்றான், நோய் நொடிகளை போக்குகின்றான், ஆயுளை நீடித்து நிம்மதியான வாழ்க்கையை வழங்குகின்றான். இதைதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு வாக்களிக்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக நாங்கள் எவ்வளவோ விடயங்களை செய்கின்றோம், தான தர்மங்களை அள்ளி கொடுக்கின்றோம், சதக்காக்களை கொடுக்கின்றோம். இதெல்லாவற்றினுடைய நோக்கம் என்ன? எங்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகளை நீங்கி நாங்கள் மற்றவர்களுடைய துவா பரக்கத்துகளை பெற்றுக்கொண்டு நீண்ட ஆயுளோடு சரீர சுகத்தோடு நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான். இந்த பிள்ளையுடைய உயிரை காத்து அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு நாமும் ஒரு பங்குதாரர்களாக இதற்கு உதவி செய்தோம், இதற்கு நன்கொடைகளை வழங்கினோம், இதற்கு ஷேர் பண்ணினோம் என்ற அந்த எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதில் எவ்வளவு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். இந்த மன திருப்திக்காக உதவி செய்யுங்கள். சொந்த பந்தத்திலும் உதவி செய்ய யாரும் இல்லை, ஊரில் உள்ளவர்கள் ஓரளவுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இனி கலிமா சொன்ன உறவுகளாக நானும் நீங்களும் தான் இவர்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள் என்று நம்பி அல்லாஹ்வுடைய உதவியை நம்பி எங்களுடைய தயாளத்தன்மையை நம்பி நல்லுள்ளங்களை நம்பி வந்திருக்கிறார்கள். நாம் உதவி செய்யாவிட்டால் வேறு யார் உதவி செய்வது? முடிந்தளவு அவரவருடைய தகைமைக்கேற்ப ஒரு சிறிய தொகை எங்களால் முடிந்ததை செய்வோம். ஆயிரக்கணக்கில் நாம் முன்வரும் போது இது சின்ன காரியமாகிவிடும். இந்த 1,36,00,000 அதிகமான தொகையை இந்த டீச்சராக கடமையாற்றக்கூடிய ஒரு சிறிய வீட்டில் வாழக்கூடிய ஒரு விவசாயியினுடைய இந்த மகனுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. ஆனால் அவர்கள் எதை நம்பி வந்திருக்கிறார்கள்? அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளையை குணமாக்கி விடுவான். அல்லாஹ் யார் மூலமாக உதவி செய்கின்றான்? என்னை போன்ற உங்களை போன்ற சாதாரண மனிதர்களை கொண்டுதானே உதவி செய்வான். எங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு உதவ நாடிவிட்டான். அவர்களுடைய உதவி கோரலை முன்வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு குழுமமாக இருந்து இவர்களுடைய விடயங்கள் அனைத்தையும் நன்கு தீர விசாரித்து மன்னாரில் இருக்கக்கூடிய இலாஹியா ஜும்மா மஸ்ஜிதை தொடர்பு கொண்டு அவர்கள் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் அவர்களோடும் பேசி கதைத்து GS முதற்கொண்டு இதை உறுதிப்படுத்தி விட்டுதான் இந்த விடயத்தை மக்கள் மயப்படுத்துகின்றோம். இனி அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள், உங்களுக்கு யார் யாருக்கு அல்லாஹ் தஆலா உதவியை நாடுகின்றானோ, ஹிதாயத்தை கொடுக்கின்றானோ அவர்கள் உதவி செய்யட்டும் என்று அவர்களிடத்திலும் தவக்கல் தோல் அல்லாஹ், எங்களால் முடிந்ததை நாங்கள் மக்களிடத்தில் முன்வைப்போம். உங்களுடைய மகனுடைய இந்த சிகிச்சை, அந்த நோயாளியுடைய நோயை தீர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்கின்றான். எனவே அவன் எந்த உலகத்தில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் அவர்களுடைய மனதில் உங்களுடைய பிள்ளைக்கு உரிய சிகிச்சைக்கான அந்த தொகையை போடுவதற்கான ஒரு ஹிதாயத்தை கொடுத்து அவர்கள் நிச்சயம் உதவி செய்வார்கள் என்ற ஒரு உறுதிமொழியோடு உங்களிடத்தில் இந்த காணொலியை சமர்ப்பிக்கின்றேன். இந்த சிறுவனுடைய உயிர் காத்தவர்களாக நாங்கள் ஒரு திருப்தியாக ஒரு விடயத்தை செய்தோம் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த அல்லாஹ்வுக்காக இந்த உதவியை செய்து கொடுப்போம். அவர்களுடைய தொடர்பிலக்கங்களும் வங்கி கணக்கையும் இங்கே பதிவிட்டிருக்கின்றேன். முடியுமானவர்கள் முடிந்த தொகையை அனுப்பி உதவி செய்யுங்கள். முடியாதவர்கள் குறைந்தபட்சம் இதை முழு உலகத்திலும் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமிய உறவுகளுக்கு இதை கொண்டு சேர்த்து அவர்களுக்கு முடிந்தவர்களுடைய உதவியை கொண்டு சேர்க்கும் பணியில் எல்லோரும் ஈடுபட்டுக் கொள்வோம். உங்கள் அனைவரையும் வல்ல அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய் நொடிகளை வெகு விரைவில் அதை தீர்ப்பதற்குரிய அந்த சிகிச்சைக்கான உதவியை வல்ல ரஹ்மான் ஏற்படுத்தி கொடுப்பானாக. நம் அனைவருக்கும் வரக்கூடிய நோய் நொடியிலிருந்து
பாதுகாத்து சரீர சுகத்தோடு நீண்ட ஆயுளையும் தந்து வல்ல அல்லாஹ் எல்லோரையும் செழிப்பாக நிம்மதியாக வாழ வைப்பானாக என்ற துவாவை கேட்டுக்கொண்டவனாக உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறுகின்றேன். நான் நஸ்ரீன் நிசாம்தீன். இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.